டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. ஆடி மாத அமாவாசையொட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் திரளான பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களை வழிபட்டனர். ஆடி அமாவாசையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் குவிந்தனர். அக்னி தீர்த்த கடலில் பித்ருக்களுக்கு பிண்டம் எள்ளு வைத்து தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபட்டனர். ஆடி அமாவாசையை ஒட்டி கன்னியாகுமரியில் முக்கடலும் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். கடலில் புனித நீராடிய பக்தர்கள் ஈர துணிவுடன் கரையில் அமர்ந்து எள்ளுப்பிண்டம் வைத்து புரோகிதர்கள் வேத மந்திரம் முழங்க தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஆடி அமாவாசையொட்டி திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றில் திரளானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். திருநெல்வேலி டவுன், குறுக்குத்துறை, வண்ணாரப்பேட்டை ஆகிய இடங்களில் உள்ள தாமிரபரணி ஆற்றில் குவிந்த பொதுமக்கள் தண்ணீர், எள், திணை, தர்ப்பை புல், விபூதி, குங்குமம் போன்ற பொருட்கள் கொண்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரையில் ஆடி அமாவாசையொட்டி ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். கடலில் புனித நீராடிய பக்தர்கள் கடற்கரையில் அமர்ந்து தங்கள் முன்னோர்களுக்கு எள், அன்னம், தர்ப்பை புல், காய்கறிகள், மலர்கள் வைத்து பிண்டம் வளர்த்து தர்ப்பணம் கொடுத்தனர். ஆடி அமாவாசையொட்டி நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் கோடியக்கரை கடற்கரையில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர். கடற்கரையில் காய்கறிகள், உணவுகளை படைத்தும் எள், நவதானியம், பிண்டம் வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். பின்னர் எள் பிண்டத்தை கடலில் கரைத்து புனித நீராடினர். ஆடி அமாவாசையொட்டி புதுக்கோட்டை பல்லவன் குளத்தில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். அதிகாலை முதலே குளக்கரையில் குவிந்த மக்கள் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அதனை கூறியவாறே எள் பிண்டங்களை நீரில் கரைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி குண்டாற்றில் ஆடி அமாவாசையொட்டி ஏராளமான பக்தர்கள் தங்களது முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர். அதிகாலை முதலே பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் குண்டாற்றில் எள்ளுப்பிண்டம் வைத்து தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள வள்ளலார் சத்திய ஞான சபையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஜோதி தரிசனம் செய்தனர். வள்ளலார் சத்திய ஞான சபையில் மாதம்தோறும் ஜோதி தரிசனம் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் ஆடி மாத ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. இந்நிலையில் வெளியூர்களிலிருந்து வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் ஜோதி தரிசனம் செய்தனர்.